காலை வணக்கம் 6 மணி செய்திகளுக்காக நான் அஸ்வதி ஜாய் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுமண்டலம் இன்று புயலாக மாற வாய்ப்பு. சென்னை உட்பட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூட்டு ஏற்றம். சென்னையில் முதல்வர் ஸ்டாலினுடன் ஆதீனங்கள் சந்திப்பு. தர்மபுர ஆதீனத்தின் பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி வழங்க கோரிக்கை. விசாரணை கைதி விக்னேஷ் கொலை வழக்கில் 6 காவலர்கள் கைது. வரும் 20 தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. தமிழகத்தில் இன்று 29வது மெகா தடுப்பூசி முகாம் 1 லட்சம் இடங்களில் நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்து. தமிழகத்தில் மேலும் 89 பேருக்கு கொரோனா தொற்று. 29 மாவட்டங்களில் பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை அறிக்கையில் தகவல். தமிழக அரசின் நீர்விளக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புவார். அதிமுக ஆட்சியில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி எச் ராஜா பேட்டி. அமெரிக்கா சென்றுவிட்டு சென்னை திரும்பிய வயதான தம்பதி கடத்தி கொலை. பணம் நகைக்கு ஆசைப்பட்டு கொலை செய்த ஓட்டுநர் கைது. சமஸ்கிருதம் இருக்கும் இடத்தில் கலாச்சாரமிக்க சமூகம் இருக்கும். மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் ஜே பி நட்டா பேச்சு. குப்பைகளை தரம் பிரித்து வழங்காத வீடுகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். தினசரி 100 ரூபாய் வசூலிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. திண்டிவனம் அருகே கஞ்சா போதையில் இளைஞர் அடித்து கொலை. குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச விலக முடிவு. சஜித் பிரேமதாச புதிய பிரதமராக பொறுப்பேற்க அதிபர் கோட்டபய அழைப்பு என தகவல். கொல்கத்தாவுக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 75 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ வெற்றி. மற்றொரு லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ்.